Dear people of God, this is an update concerning my wife Jessie's health progress. Thank you so much. Romba nandri jebithadarkaga. She has now been discharged from the ICU and has been moved to the general ward. தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து அவர்கள் இப்பொழுது நார்மல் வார்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். நிமோனியா அந்த இன்ஃபெக்ஷன் அதிலிருந்து கியூர் ஆகிவிட்டார்கள். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் திருப்திகரமாக இருக்கிறது. ஃபியூ மந்த்ஸாக இருந்த காலில் இருந்ததான அந்த வீக்கம், அந்த ஸ்வெல்லிங், அது கம்ப்ளீட்டாக இப்பொழுது நார்மல் ஆகிவிட்டது. ஸ்டில் அந்த மெயின் ட்ரீட்மெண்ட்டு வில் கண்டினியூ. நார்மல் வார்டில் இப்பொழுது இருக்கிறார்கள். Myself, my two children visited her when she was moved to the normal ward. Normal ward க்கு மூவ் பண்ண உடனே நாங்கள் அங்கே போயிட்டு we visited her and we prayed with her. கூட ஜெபித்தோம். And she is very, very cheerful. ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்கிறதை சொன்னேன், நீங்கள் அனுப்புகிறதான மெசேஜஸை நிறைய காட்டினேன். அவர்கள் ஷி வாண்டட் டு தேங்க் யூ ஆல், உங்கள் எல்லாரையும் நேரில் பார்த்து தேங்க் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் செவரல் நேஷன்ஸ் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஸோ ஷி வுட் லைக் டு ஜஸ்ட் சே தேங்க் யூ. ஸோ ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஒரு ஜஸ்ட் 30 seconds, 40 seconds வீடியோ ஒன்று ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் செல்ஃபோனில் எடுத்ததை இப்பொழுது உங்களுக்கு ரிலே பண்ணுகிறோம். யூ கேன் வாட்ச் தி லிட்டில் வீடியோ கிளிப்பிங் தட் ஐ டுக் விச் வி பிளேட் எஸ்டர்டே இன் அவர் 1000th day லைவ் ப்ரோக்ராம். ஆண்டுடைய கிருபையினால 1000 நாட்கள் இந்த டெய்லி லைவ் ப்ரோக்ராம் June 2020 நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் அந்த தேங்க்ஸ் கிவிங் டே எஸ்டர்டே 1000th day அதில் வி பிளேட் திஸ். நவ் லெட் மீ ஆஸ்க் மை மீடியா டீம் டு பிளே தட் இன் திஸ் அப்டேட். Hi everyone. Thank you so much for praying for me. And I've been just so touched by all the words of encouragement and messages of love, especially from different parts of the world. So I really appreciate all of that. And I've been shifted out of ICU. Right now I'm in the normal ward. So please continue to pray for me. Thank you. Praise the Lord. In all likeness, the doctor said, she will be discharged maybe in 3 days time. இன்னொரு 3 நாட்களுக்குள்ளாக அவர்கள் டிஸ்சார்ஜ் பண்ணப்படுவார்கள். The treatment will continue. We would really appreciate your continuous prayers. Whenever there is a significant update need, I will do that through this little video clipping. இது போல நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கிறேன். Because you are praying and you needed to know. உங்களுக்கு அது தெரிய வேண்டும். In the entire treatment process, the many ups and downs, we were always peaceful. நாங்கள் சமாதானத்துடன் இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி வருகிறேன். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானத்தை குறித்து பவுல் எழுதும் பொழுது அவர் ஜெயிலிருந்து எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் ஜெயிலிருந்து எழுதப்படுகிற ஒரு நிருபம். அண்ட் த தீம் ஆஃப் தட் எபிசல் இஸ் ஜாய். வெரி ஸ்ட்ரேஞ்ச், வினோதமான ஒரு காரியம். ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவர், ஜெயிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று எழுதுகிறார். சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறார். 4 அதிகாரத்திலையுமே இன் பிலிப்பியன்ஸ் ஆல் த 4 chapters த வேர்ட் ஜாய், த வேர்ட் ஜாய், த வேர்ட் ஜாய், த வேர்ட் ஜாய் கீப்ஸ் கமிங். அண்ட் இன் சாப்டர் 4 த வேர்ட் பீஸ் கம்ஸ், சமாதானம். பீஸ் இஸ் நாட் அப்சன்ஸ் ஆஃப் வார்,
peace is presence of God. Amen. சமாதானம் என்பது ஒரு போராட்டம் இல்லாத ஒரு நிலை அல்ல, ஆனால் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறார் பவுல், எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம். புத்திக்கு எட்டாது, என்னடா இவ்வளவு சமாதானமா இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில, புத்திக்கு எட்டாத சமாதானம். பீஸ் தட் பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். யூ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு. டாக்டர்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஹவு, அண்ட் மெனி ஆஃப் யூ ஆர் ஆஸ்கிங் ஹவு. இட் இஸ் த பீஸ் ஆஃப் காட். தேவ சமாதானம், தேவனோடு சமாதானம் என்பது நம்முடைய ரட்சிப்பு. ஆமென். த்ரூ ஜீசஸ் வி ஹாவ் தட். இது பீஸ் ஆஃப் காட். நெருக்கமான நேரத்தில் through thanksgiving and through a life of prayer we experience this. People of God, adai devan koduthirukkar adarkaga naan andavare stotrikkindren. We are in the midst of 21 day fasting and prayer. Netrode 7 naatkal mudindu vittathu. Indriki 8th naal 3 manil irundhu 5 mani varaikkum andha jabam nadaiperum. Today I will be talking about praying for missionaries, frontline workers kaga jebikka vendi avasiyathe kurithu nam paarthom. Nam pattanathirkaga jebikkirade kurithu paarthom. Prayer udaiya andha valimaiye kurithu paarthom. Today the 8th day of the 21 days fast and prayer, I will be talking about the need to pray for missionaries. மிஷினரிகளுக்காக எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இன் க்ளோசிங் லெட் மீ சே திஸ், ப்ரேயர் ரியலைசஸ் ஆர் ரிவீல்ஸ் காட்ஸ் பிளான். ப்ரேயர் ரெசிஸ்ட்ஸ் சேட்டன்ஸ் பிளாட்ஸ். நம்பர் 3, ப்ரேயர் ரிலீசஸ் காட்ஸ் பவர். நம்பர் 4, ப்ரேயர் ரெஸ்டோர்ஸ் காட்ஸ் பீப்புள். முதலாவது ஜபம் தேவனுடைய திட்டத்தை வெளிக்கொண்டு வருகிறது. ரெண்டாவது ஜபம் சாத்தானுடைய திட்டத்தை தடை செய்கிறது. மூன்றாவது ஜபம் தேவனுடைய வல்லமையை வெளிக்கொண்டு வருகிறது. நாலாவது ஜபம் ஜபிக்கிற நம்மையே மாற்றுகிறது. God bless you. Thank you so much for praying and thank you so much for your love. And God bless you and keep you in the best of health and may the Lord's peace be your portion. Amen.